வணக்கம் தமிழா. ஆசிரியர் தேர்வு வாய்ப்பில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஸோ இவங்களுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 7 நடக்க இருக்கு. அந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000க்கு மேற்பட்ட காலிடங்களில் நிரப்புறதுக்கான நியமனத்தும் நடக்க இருக்கு. ஓகே சார், இப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஹால் டிக்கெட் இன்செக்ஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணால், இதுதான் டிஆர்பியோட நியூ அஃபீஷியல் வெப்சைட். இதில் போயிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோடு பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்கள் லாகின் கேட்கும். லாகின் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணணும்னு பார்த்தா ப்ரிண்ட் ஹால் டிக்கெட் வந்துடும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணணும் ஹால் டிக்கெட் ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா, சில டீட்டெயில் நம்ம ஹைட் ரிட்டன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓகேவா, ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் வரும், அடுத்து உங்களுடைய அப்பா பெயர் இல்லை பாதுகாவல் பெயர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்வு எண், அடுத்து விண்ணப்ப எண், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்த பாடம், ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எனக்கு கொடுத்த டீட்டெயில் வந்து கரெக்டாகன்னு பாருங்கள். ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டிஆர்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்காக தானே சொல்கிறோம். ஓகேவா, ஸோ கொடுத்த அனைத்து தகவலும் கரெக்டாகனு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க, மெயின் சப்ஜெக்ட் உங்களுக்கு என்னது, அடுத்து உங்களுடைய பாலினம் எவ்வளோ, மாற்றுத்திறனாலே இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி கரெக்டாக கொடுத்துருவாங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்வு மையம் கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கும், உங்களுடைய சைன் இருக்கும், ஸோ எல்லாமே கரெக்டாகனு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து பார்த்தா நமக்கு தெரியும் என்னைக்கு, ஜனவரி 7 ஜனவரி 7 நடக்க இருக்கு. ஸோ இதுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 1:30 வரைக்கும் நடக்கும். ஸோ எல்லாருக்குமே 10 to 1:30 தான். இந்த பிடபிள்யூ கண்டிஷன் 10 to 2 மணி வரை நடக்கும். ஓகேவா, ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 8:00 to 9:00 நம்ம என்ன பண்ண ரிப்போர்ட் பண்ணிடணும். நீங்கள் 9:30 மேலே போனோம் அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்களோ, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ 9:30 நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துக்குள்ளே போயிடணும், கேட்டுக்குள்ளே போயிடணும். 9:30 மேலே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளால் ஹால் டிக்கெட்டே இருந்தாலும் நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போ 9:30 என்ன பண்ணணும், அந்த இடத்துக்கு போயிடணும். தேர்வு வந்து 10 to 1:30 வரைக்கும் நடக்க போகுது, மொத்தம் 3.5 நேரம். ஓகேவா, மெயின் சப்ஜெக்ட் 150, தமிழ் எலிஜிபிள் எவ்வளோ, 30. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே சொல்கிறதா, ஓகே இந்த இதை வந்து நம்ம யாருமே மாற்ற முடியாது, நீ கண்டிப்பாக ஹால் டிக்கெட் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் எங்கேயும் சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஹால் டிக்கெட் பின்னோட் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ போகும்போது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபும் கொண்டு வர சொல்கிறாங்க. ஒரிஜினல் ஏதாவது ஒன்று, ஓட்டர் ஐடி இருக்கலாம், பாஸ்போர்ட் இருக்கலாம், பேன் கார்டு இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம், ஆதார் கார்டு இருக்கலாம், ஏதாவது ஒன்று ஒரிஜினல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஓஎம்ஆர் ஷேடிங் சொல்லுவாங்க, ஷேடிங் வித் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த புக்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் புக்லெட் சீரியல் நம்பர் ஆகலாம், ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் நம்பர் ஆகலாம், அதே மாதிரி கொஸ்டின் புக்லெட் சீரியஸாக இருக்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுவோம். ஓகே, எழுதுவோம், அதே மாதிரி ஷேர் பண்ணுவோம், இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தேர்வு வந்து நம்ம தெரியும், 10 to 1:30 210 நிமிஷம், 10 to 2:30 240 நிமிஷம். ஓகேங்களா, ஸோ அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து எவ்வளோ, 30 question 50 mark, மெயின் சப்ஜெக்ட் எவ்வளோ, 150 question 150 mark. ஓகேங்களா, சரி, சிவில் தான் அப்போ கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் உங்கள் இந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு தகவல் எதுவும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். தகவல் மாறுதலாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கீழே உள்ள இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு, ஸோ அது என்ன மாறுதலுக்குன்னு கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். சில தேர்வுக்கு இன்னும் நாட்கள் குறைவாக தான் இருக்குது, நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்லேயே தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.